அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி, சூனியம் என்றால் என்ன? இதற்கு இஸ்லாத்தில் ஏதாவது ஆதாரம் உண்டா? என்னிடம் ஒருவர் சொன்னார், உங்களுக்கு யாரோ சூனியம் வைத்துள்ளார்கள் என்று. என்னால் நம்ப முடியவில்லை. இதற்கு ஏதாவது வழி உண்டா? விளக்கம் தரவும். இப்படி இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். சூனியம் என்பது ஒன்று உண்டு. இதை பற்றி மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறிக்க குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிஹர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிஹர் என்ற வார்த்தை அரபி மொழியில் இரண்டு அர்த்தத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று தந்திர வித்தை, மாயாஜாலம் செய்வது, இந்த அர்த்தத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல மனித மனங்களில தாக்கத்தை ஏற்படுத்தி இடையூறு செய்யக்கூடிய, மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானுடைய உதவி மூலம் நடைபெறக்கூடிய அந்த தீமைக்கும் சிஹர் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டுமே குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ரெண்டு அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது அர்த்தத்தில், அதாவது மனித மனங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்தி மனிதனுக்கு இடையூறு செய்வது, இதை பற்றி குர்ஆனில இரண்டாவது சூரா 102 ஆயத்தில அல்லாஹு தஆலா விரிவாக சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட சூனியத்தை சைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அவர்கள்தான் காஃபிரானவர்கள். இதை இரண்டு மலக்குமார்கள் சோதனையாக வந்து இந்த சூனியத்தின் ஒரு பகுதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சோதனையாகத்தான் வந்தோம் என்று சொல்லவும் செய்தார்கள் என்பதும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கக்கூடிய காரியத்தை கற்றுக்கொண்டதாகவும், இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டவருக்கு வறுமை பாக்கியமே இல்லை என்றும், அப்படிப்பட்டவர் காஃபிர் என்ற அதை செய்யக்கூடியவர் காஃபிர் என்ற நிலைக்கு ஆளாகுவார் என்றும் அல்லாஹு தஆலா கண்டித்து குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஹதீஸில் அடிக்கக்கூடிய ஏழு பாவங்களில் ஒரு முக்கிய பாவமாக இந்த சிஹர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாகவும், அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கக்கூடிய அந்த, அதாவது சில காரியங்களை மறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டதாகவும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இடத்தில் துஆ செய்ததன் மூலமாக அந்த சூனியத்திலிருந்து அவர்கள் விடுபட்டதாகவும், புகாரி உட்பட உள்ள ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. அது குர்ஆனிலும் ஹதீஸிலும் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்கள் பலர் இந்த சூனியம் என்பதை பற்றி தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். சூனியத்தின் மூலமாக எது வேண்டுமானாலும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்பது போன்ற ஒரு தவறான நம்பிக்கையும், அதுபோல ஏதாவது இடையூறு வந்தால் உலக காரியங்கள் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஏதேனும் இடையூறு, நோய், சிக்கல் என்று வந்தாலே அது சூனியம்தான், சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான வழக்கம் நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டுள்ளதாக ஒருவர் சொன்னார் என்றால், அவரும் அது போன்ற தவறான நடைமுறை அடிப்படையில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சூனியம் என்பது உண்டு என்று நம்ப வேண்டுமே தவிர, எதற்கெடுத்தாலும் எந்த இடையூறு இருந்தாலும் யாரோ நமக்கு சூனியம் செய்துவிட்டார் என்று நம்புவதும் பிறரை சந்தேகப்படுவதும் தவறான போக்காகும். இதன் மூலமாக இந்த உண்மையை, சூனியம் என்று இருக்கக்கூடிய இந்த உண்மையை
கேடுகின்றனாக ஆக்கக்கூடிய, அதாவது நாத்திக சிந்தனையோடு எதையும் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய சிங்கள் கூட இந்த சூனியத்தை பற்றி உள்ள தவறான நம்பிக்கையின் காரணமாக இதை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய மறுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. உங்களுக்கு இதில் உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருப்பதாக இன்னொருவர் சொல்வதை உங்களால் நம்ப முடியவில்லை என்று சொன்னால் அது உண்மை இல்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் உங்களுடைய அந்த உங்களுடைய செயல்பாடுகளில் அல்லாவிடத்தில் உதவி தேடிக்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் குறையோ அல்லது பாதிப்போ இருந்தால் அல்லாவிடத்தில் அதற்கான உதவி தேடிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சரியான பாதையில் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். இப்படி மனிதர்கள் சொல்வது நம்முடைய மனிதர்கள் ஊசலாட்டத்தை சைத்தானுடைய அந்த எண்ணப்படி ஊசலாட்டத்தை போடுகிற விதத்தில் மனிதர்கள் சில பேர் பேசுகிறார்கள். அதுபோல சிலர் ஏதாவது ஒரு பாதிப்பு சின்ன இடைஞ்சல் என்று வந்துவிட்டால கந்திருஷ்டி என்று சொல்வார்கள். கந்திருஷ்டி என்பது உண்மைதான் என்றாலும் கூட எதற்கெடுத்தாலும் தனக்கு அல்லாஹ்வுடைய விதிப்படி தன்னுடைய தவறின்படி ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் ஒரு துன்பம் ஏற்பட்டால் உடனே அது கந்திருஷ்டி தான், இன்னார் கண் வைத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இது போன்ற தவறான பழக்க வழக்கங்கள் பரவலாக இருக்கிறது. அந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் எடுத்து படித்து நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்.